ஏன்னா இது பக்காவே பொலிட்டிக்ஸ் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து இங்கே கேரளாலானாலும் தமிழ்நாடானாலும் ஃப்ராங்காக சொல்லணும்னா பிஜேபிக்கு இங்கே சவுத் ஸ்டேஷன்லேருக்கு சவுத் ஏரியாவிலேருக்கு வர்றதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது. தெரியும், நம்ம தெரியப்படுத்தணும், போகிற குழு அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். இதுவரை இவங்களால இவங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டு இவங்களாம் வந்து இதுமாதிரி போரிட்டு இருக்காங்க, இவ்வளோ இவ்வளோ பண்ணியிருக்காங்க, வரலாறு இவ்வளோ இப்படி வரலாறு இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். இது வந்து குறிப்பாக சொல்லணும்னா வஉசி வந்து பெரிய கப்பலுக்கு சொந்தக்காரர். கடைசியில் ஒரு சம்பளத்துக்கு இருந்து ஒரு ஏழ்மையான வாழ்க்கை வாழ்ந்து அவர் இறந்தார். ஆனால் யாருக்குமே தமிழர்கள் போராட்ட தியாகிகளை தெரியலனா கூட அந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் அந்த மாதிரி வாகனத்தை வச்சா தெரியாதவங்களும் தெரிஞ்சுப்பாங்க இல்லையா. நம்ம இப்போ உள்ள ஆட்சியும் கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க, அதே மாதிரி வந்து அவங்களுக்கு பயப்படாதனால இந்த மாதிரி வந்து செய்கிறாங்க. இது கண்டிக்கத்தக்கது தான். தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு உதாசீனப்படுத்தி அவங்க விளையா வச்சுருக்காங்க. தமிழ்நாடு வந்து அவங்க ஒரு மாநிலமாக அவங்க பார்க்கல, இந்தியாவோட சேர்ந்த எதாவது பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன் நான். சமீபத்தில் இப்போ குழந்தைங்க பேசுனது கூட வந்து இப்போ ஒரு போராட்டமாக எடுத்து நடத்துகிறாங்க. இதிலே தெரிஞ்சு போச்சு மோடியோட அரசு தமிழகத்தில் வேவாதுன்னு. இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. காழ்ப்புணர்ச்சி